ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஒசூர், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒசூர் தொழில் மாநகரம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒசூர் அப்படிங்கிறது சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது இங்கே, இது அதிசயம் அற்புதம். இந்த ஒசூரில் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் ஒரு சிறு மலை, அதாவது குன்றுன்னு சொல்லலாம், குன்றின் மேலே இருக்கிறது ஐதீகம். இப்போது காரே அது மேலே போகுது, நடக்கிற தூரம் தான் இந்த படிக்கட்டு. சந்திரன், பெரும்பாலும் சிவபெருமான் வந்து சந்திரனை தலையில் சூடினா தான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் ஒசூரில் இருக்குது. இதில் என்ன அதிசயம் அற்புதம் அப்படின்னா, ஏற்கனவே ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலைப்பாட சொல்லியிருக்கிறேன். சந்திரன் என்ற லக்னம், சந்திரன் என்ற ராசி, சந்திரனுக்கு எத்தனாம் இடம், இப்படிலாம் ஜாதகத்தில் சில வழிமுறைகள் குறிப்பீடுகள்லாம் இருக்குது. இந்த ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஜாதகம், ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அது தெய்வ செயல். ஜாதகத்தில் சில குறைகள் இருந்தாலும் அந்தந்த தெய்வங்களை அந்தந்த கோயில்களை வழிபடும் பொழுது அது நிவர்த்தி ஆகும். இதுதான் சூட்சமோ, இதுதான் தெய்வ ரகசியம் பேர். இதை இந்த நிகழ்ச்சியில் உணர்த்துறது தான் இந்த நிகழ்ச்சியினோட பிரதானமான மைய கருத்து. இந்த சந்திரமௌலீஸ்வரர், சந்திரனை சிவபெருமான் தலையில் சூடியிருக்கிறதா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சந்திரனுக்காகவே அவர் ஒரு மலை மேலே இருந்த இடம் தான் அந்த ஒசூர் சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர். இந்த கோயில் மிக அற்புதமான கோயிலாக இருக்கும். இந்த ஒசூர்லேருந்து சிட்டியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த சிட்டியில் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சந்திரமௌலீஸ்வரர் போய் பார்க்கும் பொழுது மனக்குழப்பம் நிவர்த்தி ஆகுது. அதே போல் சந்திரனால் ஏற்பட தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன், அதற்கப்புறம் அவர் பாவகாதிபதி, யோகாதிபதி, சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தால் சந்திராசிரமம், இப்படி சந்திரனுக்கு வந்து மனோகாரகனாக குறிக்கப்படுது. அந்த மனநிலையை சரி பண்ணக்கூடியதுக்கு தான் இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில். இது மன்னர் காலத்திலே இந்த கோயில் இருக்குது. நாளடைவில் இது எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடுச்சு. மிகப்பெரிய பழைய காலத்து சிவன் கோயில் இது. இன்று மிக சீரும் சிறப்புமாக அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கு போய் சந்திரனுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக மட்டும் இல்லாமல் மிக அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடியிருக்கிறார். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்க. சந்திரனுக்காகவே சிவபெருமான் இருந்தாருங்கிறது தான் அந்த ஒசூர் சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னு பேர். இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயிலில் மனக்குழப்பத்தை நிவர்த்தி பண்ணும், மனதினால் ஏற்படக்கூடிய இடதுபாடுகளை சரி பண்ணும். பிரதானமாக கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் சண்டை, அல்லது பொருத்தம் இல்லாத ஜாதகம் அமைஞ்சிருச்சு, ஜாதகத்தை பார்த்தேங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறவங்க, அல்லது எல்லா பொருத்தமும் இருந்து மனப்பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து வந்து குறைஞ்சபட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமம் மினிமம் சொல்லுவாங்க இல்லைங்களா, குறைஞ்சபட்சம் 21 நாளில் படிப்படியாக சரியாகும். அது என்னங்க 21 நாள் அப்படிங்களா, என் கணிதப்படி 2 சந்திரனையும் 1 சூரியனையும் குறிக்கும். என் கணிதப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 + 1 கூட்டுத்தொகை 3. அப்போ குரு, ஏற்கனவே இங்கே சந்திரன் இருக்கிறார், அப்போ குரு சந்திர மங்கள யோகத்தை அனுப்புபவர் அந்த சந்திரமௌலீஸ்வரர் சாமி. என் கணிதத்தை சொல்கிறாரு, அப்புறம் ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்கிறான்னு நினைக்க வேணாம். 21 நாளில் சந்திரமௌலீஸ்வரரை கும்பிடும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை, இந்த நிகழ்ச்சியில் ஒரு மைய கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கி நிறையா டைவர்ஸ் கேஸ்லாம் வருது, நிறையா மனப்பொருத்தம் இல்லாமல் போயிடுது. சின்ன சின்ன காரியங்கள் அல்லது பிறர் இப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டால் அதை ஏற்றுக்கிட்டு பொறுமை காத்து அதை சரி பண்ணக்கூடிய அன்பு விலகிறது. அதுபோக வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் கொடுப்பதற்காக கடவுள் நம்மளை படைக்கலை, கஷ்டத்தை கொடுத்து பக்குவப்படுத்தி அவனிடமே சரணாகதி அடைவதற்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த படைப்பில் நம்மளை படைத்தவனுக்கு நமக்கே நல்ல அருளாசியும் பொருளாசியும் ஆனந்தத்தையும் அளிக்கணும். இப்போ பொருளாசிக்கு உழைக்கிறோம், அருளாசிக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. நான் என்டர்டெயின்மெண்ட் நகைச்சுவையாக சொல்லலை, நிறையா போய் நம்ம விஷயங்கள், கோயில்கள், சன்னியாசிகள், சாதுக்கள், சாமியார்களை பார்த்துடுறோம். ஆனால் ஆனந்தத்தை வழங்கணும் அப்படின்னா அது மனோகாரனான சந்திரனால் மட்டுமே முடியும். எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு பிரசித்தி பெற்று இருந்தாலும் கூட மனகாரனாக சந்திரன் ஆனந்தத்தை அளிக்க இருக்கிறான். அந்த சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையா அல்லது அது நமக்கு முக்கியமானது அல்ல. எப்பேற்பட்ட சந்திரனாக இருந்தாலும் ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கும்பிடும் பொழுது இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கணவன் மனவு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது. டைவர்ஸுங்கிறது யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. அது இருமணம் சேர்ந்த திருமணம், அந்த திருமணத்தை சிறப்பு முறுக்குன்னா மனோகாரகம் நல்லா இருக்கணும். அந்த மனம் வந்து குற்றம் இருந்தால் அதை சகிச்சுக்கிறதும், சகிச்சுக்கிட்டாங்களேன்னு குற்றம் செய்யாமல் இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியதுன்னா அந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில். இதுதான் ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அதிசயம் அற்புதம்.
அற்புதம் என்னங்க அப்படின்னா, நிறையா நம்ம இப்போ பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும், அல்லது பெங்களூரை சுற்றி நிறையா கோயில்களுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஒசூர் கடந்து போகும்பொழுது இங்கு ஒரு மனோகரனாக இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம் மனதுக்கு புரிய வைக்காமல் இருந்தான் பாருங்கள், அதுதான் அற்புதம். இந்த அற்புதம் என்ன, மனதுக்கு புரிய வைக்காமல் இருக்கிற அற்புதமா? ஆம், மனம் வந்து தானாக ஏற்றுக்காது, பிறர் சொல்லி தான் ஏற்றுக்கும். என்னிலும் இருந்து அந்த சந்திரமௌலீஸ்வரர் உங்களுக்கு இந்த சந்திரனை நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிய வச்சதே அவன் இல்லையா? அது அற்புதம் இல்லையா? அதனால தான் ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் ஒசூரில் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கிறது அதிசயம், அந்த சந்திரமௌலீஸ்வரர் நமக்கு உணர்த்தியது அற்புதம். ஆகவே நேயர்கள் அனைவரும் ஒசூர் செல்லும்போது அவசியம் சிறு குன்றின் மேல் நடக்கணுமே படி இருக்குன்னு அவசியம் இல்லை, காரே கோயில் முடிக்க போகுது. ஸோ அந்த சந்திரமௌலீஸ்வரரை வணங்கி நம்ம மனக்குறைகள் எல்லாம் நீங்கி மனக்கஷ்டம் இல்லாமல் இனிமேல் டைவர்ஸுங்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சி வருங்காலத்தில் டைவர்ஸே இல்லாமல் இருக்க வேண்டுமா? இருமனமும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ஒசூர் சந்திரமௌலீஸ்வரர் நானும் வணங்கி உங்களையும் வணங்குமாறு பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்கநாதர் அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம், நன்றி.